வணக்கம். நெருப்பு தமிழர். கொரோனாவினுடைய கோரதாண்டுதல் தாக்குதல். இந்த கோரதாண்டவ தாக்குதல் என்பது இந்தியாவில் தமிழகத்தில் இரண்டாவது அலை. ஆனால் உலக நாடுகள் முழுவதும் இது மூன்றாவது அலையாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஆண்டு கொரோனாவினுடைய வருகை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்புகளை ஏற்படுத்தின. ஆனாலும் அந்த தாக்கத்தில் பல மிக மிக முக்கியமான நடிகர்கள், பாடகர்கள், சமூக சிந்தனையாளர்கள் உட்பட தொழிலதிபர்கள் உட்பட அனைவருமே இறந்து போனாங்க. அது ஒரு சிறிய வகையான ஒரு தாக்குதல். அந்த கொரோனாவினுடைய தாக்குதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் என்று கூறிவிட முடியாது. ஆனால் தற்போது வரக்கூடிய இரண்டாவது அலை, கனடா போன்ற நாடுகள், கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது மூன்றாவது அலை, தமிழகத்தில் இது உங்களுக்கு இரண்டாவது அலை. சென்னையில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள், இந்த கொரோனாவினுடைய தாக்குதல் என்பது சென்னையில் அதிகமாக இருக்கும். இப்போ மகாராஷ்டிரா, மும்பை போன்ற அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். ஏன் அங்கெல்லாம் அதிகமாக இருக்குது? அதிகமான நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் என்பதனால ரொம்ப அதிகமாக இருக்குது. கொரோனாவினுடைய தொற்று பரவிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனாவினுடைய தாக்குதல் மிகவும் 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 வீரியம் வாய்ந்தவையாக இருக்கும், கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தும். இந்த தாக்குதல் என்பது பலரினுடைய உயிர்களையும் எடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக அமையும். இதில் குறைந்தது, அதாவது ஓரளவு வயதை கடந்தவர்கள் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்களை காப்பாற்றுவது கூட கடினமான ஒரு இலக்காகவே அமையலாம். ஏனென்றால் இந்த கொரோனாவினுடைய வீரியம் ரொம்ப, இதனுடைய வீரியம், இதனுடைய பவர் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களாம் ஏன் ஓடிடுங்க, ஓடுங்க ஓடுங்க, சென்னையை விட்டு ஓடிடுங்க. ஏன் சென்னையை விட்டு ஓடிடுங்க? சென்னையில் வசிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சென்னையில் நீங்கள் வசிக்கணும்னா குறைந்தது ஒரு 15,000 ரூபாய் வரையில் சாப்பாடு, வாடகை, உங்களினுடைய இந்த அடிப்படை தேவைகளுக்கு, அதாவது பள்ளி கட்டணங்கள் இல்லாமல் அடிப்படை தேவைகளுக்கு ஒரு 15,000 ரூபாய் வேணும். இந்த 15,000 ரூபாய் இல்லாமல் சென்னையில் குடும்பம் வந்து நடத்தவே முடியாது. சென்னையில் ஒரு மிக உயர்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் பல லட்சங்களை சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் சொந்த வீடுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சென்னைக்கு குடியேறி சென்னையில் நம்ம சென்னையில் வேலை செய்து எப்படியாவது நம்ம சம்பாரித்து பெரியலாக வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வாறு நினைக்கக்கூடியவர்கள் சென்னையில் வசித்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு சென்னையில் வசிக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த கொரோனாவினுடைய தாக்குதலிலிருந்து அவர்கள் மீள முடியுமா? உதாரணத்திற்கு சென்னைக்கு போனவங்க சென்னைக்கு போய் வேலை செய்வாங்க, அதாவது யாரெல்லாம் இந்த தினக்கூலிகளாக வேலை செய்யக்கூடிய மக்கள், தினக்கூலிகளாக வென்றால் தினந்தோறும் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் தான், வேலைக்கு போய் ஒரு 500 ரூபாய் 1,000 ரூபாய் சம்பாதிச்சா தான் நமக்கு வருமானம், அப்படி இருக்கக்கூடியவர்கள். அதே போல் அதில் வந்து கட்டுமானத்துறைகளில் கூட இருக்கலாம், கட்டுமானத்துறைகளில் அதிகமான வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்குது. தினந்தோறும் தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய மக்கள் பல வகை தரப்பட்ட மக்கள் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், அதே போல் ரிக்ஷா ஓட்டுநர்கள், இந்த தட்டு வண்டி கை வண்டி இழுக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் டாக்ஸி ஓட்டுநர்கள், இப்போ இது போல் கோயம்பேடு மார்க்கெட் பகுதிகளில் மூடை தூக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள், இப்போ இது போன்று பலதரப்பட்ட மக்கள் வந்து அங்கே வேலை செய்கிறீங்க. அப்படி பலதரப்பட்ட மக்கள் அங்கே வேலை செய்யும்போது நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்து உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், வாடகை கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வேலைகள் அங்கே இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு மிகவும் கடுமையான ஒரு தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். இந்த ஆண்டு 2021 முழுவதும் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தக்கூடும். இந்த தாக்குதல் என்பது எல்லாரையுமே தாக்குதலுக்கு நாம் எல்லாருக்குமே கொரோனா தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இந்த அரசு எதுவுமே செய்யாது, எதுவும் இந்த அரசாலையும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த அரசு இவர்களுடைய தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் இவர்கள் வந்து எந்த விதமான அறிவிப்புகளையும் இவர்கள் முன்னெடுக்கலை.
இப்போ வந்து முகக்கவசம் அணியணும் அல்லது சமூக இடைவெளி இருக்கணும், இதெல்லாம் இந்த அரசு வந்து செய்யலை. இந்த அரசு எல்லாமே எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டாங்க. அன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக, இப்போ மு க ஸ்டாலின் பாதுகாப்பாக இருப்பார் பிரச்சனை இல்லை, உதயநிதி ஸ்டாலின் பாதுகாப்பாக இருப்பார், கமல்ஹாசன் பாதுகாப்பாக இருப்பார், சீமான் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார், ஓபிஎஸ் இபிஎஸ் பாதுகாப்பாக இருப்பாங்க, அதுபோல் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருப்பாங்க. அதே போல் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது அவர்களால் அவர்களுடைய உடலை காப்பாற்றிக்கொள்ள முடியும், பல கோடி அவர்களால் செலவு செய்ய முடியும். மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவர் நேராக போய் காவேரி மருத்துவமனையில் பார்த்துட்டு போயிடுவார். அதே போல் இங்கே ஓபிஎஸ் சிபிஎஸ் உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு இருக்க இருக்குது அப்போலோ இருக்குது. இப்போ இது போல் மருத்துவமனைகள் வந்து அவர்களுக்கெல்லாம் தனியார் மருத்துவமனைகளில் போயிடுவாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு தொற்றுகள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எங்கே போகணும்னா அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும். அப்படி நம்ம அரசு மருத்துவமனைக்கு போகின்றோம் என்றால் நம்மளுடைய நிலை என்ன? அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலை தான் நமக்கு. அரசு மருத்துவமனையில் எப்படி அதிகமான தொற்றுகள் பரவுனா எப்படி எல்லாரையும் பார்ப்பாங்க? அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் அமையும். எல்லாரையும் அவங்க எப்படி பார்க்க முடியும்? அதுவும் ஒரு சாத்தியமாகாது. அதனால் இந்த தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நீங்கள் தயவுசெய்து ஊர்களுக்கு ஓடிப்பிடுங்க, அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு ஓடிடுங்க. அந்தந்த சொந்த ஊர்களில் போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வாடகைகள் கட்ட வேண்டிய தேவை இருக்காது, அவசியமும் இருக்காது. அதே போல் அங்கே போனாலும் உங்களுக்கு எங்கிட்டாவது அரிசி ரேஷன்லையாவது இன்றைக்கி அரிசி போடுறாங்க, அந்த அரிசியாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துடலாம். ஆனால் அதே போல் வீட்டு வாடகைகள் தேவையில்லை, ஏதோ ஒரு வகையில் நம்ம சொந்த மண்ணில் ஏதோ ஒரு சொந்த மண்ணில் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம எல்லாருமே மிகவும் ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ சென்னையை பொறுத்தவரையில் அதிகமான நெருக்கடி, அதிகமான மக்கள் தொகை வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, இதெல்லாம் இருக்கிறதுனால கொரோனாவினுடைய தாக்குதல் என்பது மிகவும் 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 அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பகுதிகளில் இன்றைக்கு எல்லாருமே மாதம் மாதம், அதாவது தினந்தோறும் தினக்கூலிகளாக வேலைக்கு போய் தான் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அவர்களெல்லாம் வாடகை கட்டணும், அவர்களெல்லாம் வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் உடனடியாக சென்னையை விட்டு, நீங்கள் எல்லாமே வந்து சென்னையை விட்டு காலி செய்து சொந்த ஊர்களில் போய் ஒரு சில ஆண்டுகள் நீங்கள் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் அமையும். தொடர்ந்து கிராமப்புறங்களில் இன்றைக்கு அதிகமான கொரோனா தாக்குதல் என்பது இல்லை. ஏனென்றால் கிராமப்புறங்கள் ஓரளவு இயற்கையோடு இருந்து கொண்டு இருக்கின்றது, அதே போல் அதிகமான நெருக்கடி கிடையாது. ஆகவே தான் இன்றைக்கு இந்த கடந்த சென்னையில் கடந்த தேர்தல் காலகட்டங்களிலும் கூட ஏன் வந்து கிராமப்புறங்கள் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருந்தது, சென்னை போன்ற பகுதிகளில் மிக குறைவான வாக்குகள் பதிவாகி இருந்தது, ஏன் இது எதற்காக என்றால், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏற்கனவே கிராமப்புறங்களுக்கு போயிட்டாங்க. கிராமப்புறங்களுக்கு இவங்கெல்லாம் குடியேறி போனதுனால தான் இங்கே ஏற்கனவே இங்கே கடந்த தேர்தலில் கூட வாக்கு சதவீதம் என்பது மிக குறைவாகவே பதிவானது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். அதனால் இந்த அடிப்படை பொருளாதார வசதிகள் இல்லாமல் வாடகை கொடுத்து தான் சென்னையில் வாழ முடியும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்போ பொருளாதாரமும் பாதிக்கப்படும், வேலை வாய்ப்புகளும் வந்து இல்லாமல் போயிடும், ஊரடங்கும் ஏற்படுத்தப்படும். இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விதமான ஒரு தொற்று பாதிக்கப்பட்டால் உங்களை யார் பார்க்க முடியும், அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவாகும் என்பதையும் நீங்கள் சிந்திக்கணும். அதனால் அவன் இங்கே உயிரோடு வாழ்வதே பெரிய விடயமாக இருக்கின்ற போது நாம் வாடகை கொடுப்பதற்காக நம்ம போராடி வாழ வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்க. அதாவது காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமான, இங்கே முதல்ல உயிர் தான் முக்கியம். அதை பயன்படுத்தி கொண்டு தயவு செய்து, அதாவது இப்போ காசு பலங்கள் இல்லை என்றாலும் வளமோடு நம்ம நலமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். ஆகவே சென்னையை விட்டு ஓடிவிடுவது நல்லதாக அமையும். சென்னையில் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் பணி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு மாதம் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய தொகை சம்பளம் கிடைக்கிது, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. வீடுகளில் இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை இல்லை. சொந்த வீடு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை, அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வாடகை வீடுகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தினக்கூலிகளாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதே போல் தொழில் நிறுவனங்களும், அதாவது இப்போ இன்றைக்கு டாக்ஸி ஆட்டோ அல்லது மூடதுக்குறவங்க அல்லது மற்ற தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டுமான துறைகளில் இருக்கக்கூடியவங்க, இப்படி தினந்தோறும் தினந்தோறும் கிடைக்கக்கூடிய காசு ஒரு 500 ரூபா கிடைக்கும், 600 ரூபா கிடைக்கும், இதை வைத்து தான் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு
அப்படி வருகின்ற போது இந்த தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தினமும் வரக்கூடிய வருமானங்களும் குறையும், மக்களும் வருமானங்களும் குறையும். ஆள் நடமாட்டமும் இல்லை, மக்களினுடைய வரவும் இல்லை என்றால், அதாவது ஊரடங்கு ஏற்படுத்தப்பட்ட பிறகு வெறிச்சோடி காணப்படும். அதனால் வெறிச்சோடி காணப்படுவது மட்டுமல்லாமல், மீண்டும் ஒருவேளை ஊரடங்கு வந்து ஒரு 20 நாட்கள் தொடர்ந்து, இல்லை 25 நாட்கள் தொடர்ந்து, அல்லது 10 நாட்கள் இருந்து அதற்கப்புறம் மீண்டும் அந்த ஊரடங்கு வருகின்ற போது மீண்டும் மறுபடி அதிகப்படியாக பரவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அவ்வாறு இந்த தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவாகும் என்பதையும் சிந்தித்து செயல்படுங்க. அதனால் இங்கே வந்து நம்ம வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான ஒரு உங்களினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் உங்களினுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஆகவே சென்னையை விட்டு ஓடிவிடுவது அனைவருக்கும் ஒரு உகந்ததாக அமையும். சென்னையில் ஒருவேளை இது போன்ற காலகட்டங்கள் இருந்தால் நான் கூட இதை தான் செய்வேன். சொந்த ஊர்களில் போய் நிம்மதியாக வாழ்ந்துட்டு சொந்த ஊர்களில் போய் நிம்மதியாக இருந்துட்டு போவது என்பது தான் ஒரு சிறப்பான ஒரு இதாக அமையும். இப்போ சில நபர்கள் எல்லாம் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைகளும் இருக்குது. குழந்தைகளை படிக்கின்ற குழந்தைகள் எங்கிருந்தாலும் படிக்கத்தான் போகிறாங்க. அதனால் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. அதே போல் ஐயா ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் கூட அரசு பள்ளி தான். அதனால் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் படிப்பாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் மிகப்பெரிய சிந்தனை இருக்குது, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிந்தனை இருக்காது அப்படிங்கிற நிலைகள்லாம் இல்லை. ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைக்கு சென்னையில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஓடிவிடுவது நல்லது. இன்றைய இந்த கொரோனா கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தும் என்பதையும் நீங்கள் சிந்தியுங்கள். இந்த அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் ஒரு காலமும் உங்களுக்கு பயனளிக்காது. 1000 ரூபாயை வைத்து எதுவுமே செய்ய முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். நெருப்புத்தமிழ்.